கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒரு நாளை கர்த்தருக்கான செய்திருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் தேவ சமூகத்திலே குடும்பமாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலாயிருக்கிற உங்களை இந்த காலை தியானத்தின் மூலமாய் கர்த்தருடைய இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்வாராக. இந்த நாளிலே ஆண்டவர் பலப்படுத்துவாராக. சோர்ந்து போகாமல் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பழமையான பாடலை பாடுகிறேன். தேவதேவனின் தூயன் திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர், சென்று வாழ்நாள் எல்லாம் காத்தார் எந்த சேதமும் வந்தனுகாமல். சென்ற வாழ்நாள் எல்லாம் காத்தார் எந்த சேதமும் வந்தனுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை, தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூயம் திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். நல்ல சுக பலன் தந்து தம் வல்ல நல்லாவியைந்து, நல்ல சுக பலன் தந்து தம் வல்ல நல்லாவியைந்து, வல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தம் அன்பனில் பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். உன் உடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, உன் உடை தந்தாதரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து, கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. கூப்பிடும் வேலை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் பொழிந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி, ஓசையுள்ள கை தாழத்தோடு நேசையாயேசுவை ஸ்தோத்தரிப்போம். தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூயம் திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். கர்த்தரை நான் எவ்வெப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க,
கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண் முன்னில் நிறுத்தி நோக்க, நாள் முழுதும் அவர் பின்னடக்க நேர் வழி பாதை காட்டிடுவார், நாள் முழுதும் அவர் பின்னடக்க நேர் வழி பாதை காட்டிடுவார். தேடுங்கள் கண் தடைவீன் தேவதேவனின் தூயர் திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே, தேடுங்கள் கண்டடைவீ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. அதிகாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே தேடி வந்திருக்கிற நம்ம ஒருவரோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. 34 சங்கீதம் 4 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன். ஆண்டுடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்காக மற்றவர்கள் ஜெபித்தார்கள், எனக்காக மற்றவர்கள் உபவாசித்தார்கள், எனக்காக அவர் ஜோமணினார் இவர் ஜோமணினார் என்கிறதை விட அவர்களுடைய ஜபங்களும் நமக்கு தேவை. ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரம் ஊழியர்கள் உங்களுக்காய் ஜெபிக்க கேட்பது தவறல்ல, ஊழியர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள். அதே சமயத்திலே அவர்களுடைய ஜபத்தை மட்டும் எங்களுடைய ஜபத்தை மட்டும் சார்ந்து நீங்கள் வாழ நினைப்பீர்களானால் நம்மை போல ஏமாளிகள் வேற யாருமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது என்ன சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன். இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் ஜெபித்தேன் அப்படிங்கிருக்கணும். என் பிரச்சனைகளுக்காக அதிகாலையிலே நான் கர்த்தரை தேடினேன். ஊழியத்தில் பல நேரங்களிலே ஜப கூட்டங்களுக்கு நீங்கள் புறப்படும் போது சபைக்குள்ளே ஜபம் நடத்தப்படுகிற நேரங்களிலே நீங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வரும்போது உங்களை பார்க்கிறவர்கள் கேட்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் பிற சபைகளுக்கு போகிறவர்களோ அல்லது நம்முடைய சபையில் உள்ளவர்களோ நீங்கள் ஜப கூட்டத்துக்கு போல் என்று சொன்னால் அவர்கள் வார்த்தையை சொல்லுவார்கள், எனக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பாஸ்டரிடத்திலே எனக்காக ஜெபிக்க இந்த குறிப்பை கொடுத்து விடுங்கள், ஜப குறிப்பை கொடுத்து அனுப்பி விடுவார்கள். 40 ஜபத்தில் 1 கூட அவர்கள் ஜபத்துக்கு வரமாட்டார்கள், ஆனால் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அநேக இடங்களிலே நல்ல ஜப கோபுரங்கள் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அங்கே 24 மணி நேரம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாரும் இந்த தேசத்திற்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்க நமக்காகவும் அவர்கள் நமக்காக ஜெபிக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் அவைகள் மட்டும் நமக்கு உதவி செய்து விட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் தாவீது சொன்னது போல நான் கர்த்தரை தேடின தனிப்பட்ட நிலையிலே நான். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6 10 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலோவென்றால், அந்த வார்த்தையை தான் முக்கியம், தானியேலோவென்றால் தன் வீட்டுக்குள்ளே 3 ஜெபித்தார். தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு நிருபத்திலே, நான் போராடுவது போல என்னோடு கூட என்று சொல்லுகிறார். அப்படியானால் தனிப்பட்ட நிலையிலே நான் ஜெபிக்கிறேன். பிலிப்பியர் சொல்றார், நான் உங்களை நினைக்க போதெல்லாம் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். வேதத்தில் பாருங்க, இவர்கள் எல்லாரும் மற்றிடத்தில் போய் எனக்காக ஜெபியுங்கள் கேட்கல. அவரவர்கள் இதை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எனக்கு பசி எடுக்கும் போது நான் சாப்பிட்டு ஆகணும், எனக்கு தாகம் எடுக்கும் போது நான் தண்ணீர் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து எனக்காக நீங்க சாப்பிடுறீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? சில ஆட்கள் வேடிக்கையா சொல்லுவாங்க,
நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி அப்படியே விட்டுருங்க நான் பார்ப்போம். அவங்க சாப்பிட விடாம அவங்க சாப்பாடு அவங்க தண்ணி அவங்க காஃபி டீ எல்லாம் இந்த சொன்னாங்க பாருங்க, நீங்க காஃபி சாப்பிட்டா நான் சாப்பிட்டா மாதிரி. ஏன்னா இவங்க ஏற்கனவே ஹோட்டலில் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. அதனால ஒருவேளை சொல்லலாம், அதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவைக்கு சொல்ற வார்த்தை. ஆனால் நம்முடைய ரியல் லைஃப்ல, நம்முடைய உண்மையான வாழ்க்கையில எனக்கு வேண்டியதை நான் தான் செய்ய வேண்டும், எனக்குள்ள ஆகாரம் நான் சாப்பிட்டாக வேண்டும். அதே போலதான் எனக்குள்ள ஜபம், எனக்காக என்னை சுற்றிலும் 10,000 பேர் எனக்காக ஜபித்தாலும். இந்த நாட்களிலே அருமையான விசுவாசிகள் அடியேனுடைய திருச்சபையிலே கர்த்தர் தந்திருக்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்கள் எல்லாரும் ஊழியராக இருக்கிற எனக்காக ஜெபிக்கிறதுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வழியிலே பார்க்கிறவர்கள், போன் மூலமாய் பேசுகிறவர்கள், பாஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், என்னிடத்தில் ஜெபிக்க கேட்கிற சிலர் எல்லார் அவர்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் முடிவில் என்ன சொல்கிறார்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு பல நேரங்களிலே நமக்காக ஜெபிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் நான் குறை சொல்லவே மாட்டேன், ஏனென்றால் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அப்படிப்பட்டவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எங்களுக்காய் ஜெபிக்க முடியாத அருமையான ஊழியர்கள், அருமையான விசுவாசிகளை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று என்னுடைய தனிப்பட்ட ஜப நேரத்திலே அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன் என்பதுதான். இந்த அதிகால வேளையிலே தனித்தனியாய் கர்த்தரை தேடுங்கள். மற்றவர்கள் யார் உங்களுக்காய் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் போய்விட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் உங்களுடைய தனி நிலையிலே அதிகாலையிலே நீங்க ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ஜப ஜீவியம் உங்களுடைய தனிப்பட்ட நிலையிலே சரியாயிருக்க வேண்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நீங்க தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணிட்டு சொல்லணும், நான் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார், நான் இந்த காரியத்துக்காக விவாசம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார். அப்படி சொல்லணும், அது பெருமைக்காக சொல்றதல்ல, கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் என்கிற அந்த நிச்சயத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அப்பதான் மற்றவர்களும் நாம ஜெபம் பண்ணா நமக்கு ஆண்டவர் தருவார் என்கிற அந்த எண்ணங்கள் உருவாகும். அதுக்குதான் சாட்சி சொல்ல சொல்றோம். கஷ்டத்தை சாட்சி சொல்றதுக்கு இல்ல, பிரச்சனையை சாட்சி சொல்வதற்கு அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு எல்லா ஜபங்களுக்கும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் என்று ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சாட்சிகளும் ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லக்கூடிய சாட்சிகளாய் மாறுவதாக. கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகிறேன். தாவீது கர்த்தரை ஏன் தேடினார், கர்த்தர் எதற்கு செவி கொடுத்தார், அவருடைய எல்லா பயத்தின் நேரத்திலும் கர்த்தரை தேடினார். அவரை பயமுறுத்தின எல்லா நேரத்திலும், மனுஷரை தேடல, அவரை பயமுறுத்தின எல்லா காரியத்திலும் அவர் கர்த்தரை தேடினார். இந்த அதிகால வேளையிலும் 112 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 112:7 வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சிலருடைய வாழ்க்கையெல்லாம் இந்த நாட்களை பாருங்க, டிவியில் வருகிற இந்த வைரஸ் வியாதிகளை பற்றி வருகிற செய்திகளை அவங்க கேட்டு அவங்க இருதயெல்லாம் பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்லுவேன், நீங்கள்லாம் இந்த செய்திகள்லாம் கேட்கறதுக்கு அவசியம் இல்லை,
உங்களுடைய இருதயம் அந்த செய்திகளை கேட்பதற்கு தாங்கக்கூடிய இருதயமா இல்லாவிட்டால் நடக்கிறதை செய்தியாளர்கள் அறிவிக்கிறார்கள், டாக்டர்கள் அறிவிக்கிறார்கள், என்ன இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எத்தனை பேர் சுகம் பெற்றிருக்கிறார்கள், இன்னும் எப்படியெல்லாம் இருக்கிறது, நிலைமை எப்படி இருக்கு என்பதை தமிழக மக்களாக இந்திய மக்களாக இருக்கிற நமக்கு அறிவிக்கப்படுகிறது. இதை கேட்க கேட்க பலவீனமான இருதயத்தை உடையவர்கள் அவர்கள் அவருடைய இருதயம் படபடக்குது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு சொல்றேன், தயவு செய்து நீங்க இந்த நியூஸ் எல்லாம் கேட்காம இருக்கிறதே நல்லது. சிலருக்கு சில காரியத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துடும். நீங்க அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுக்கு அடிபட்டு விழுந்துட்டா அதை பார்க்கிற ஆளுக்கு மயக்கம் வந்துடும். ஒரு ஆளுக்கு கையில் ரத்தம் வருத பார்த்துட்டா அதை பார்த்தவொடனே இவருக்கு அப்படியே மயங்கி விழுந்துருவார். ஏன்னா அவங்க அவ்வளவு பலவீனமானவங்க, சரீரத்தில் இருதயத்தில் அதை தாங்கக்கூடிய சக்தி இல்லை. சங்கீதக்காரர் சொல்றார், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த நாட்களிலே அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறீர்களா? கர்த்தரை தேடுகிற அருமையான தேவ ஜனமே, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளே, அவர் உங்களுடைய இருதயத்தை திடப்படுத்துவாராக. உங்களுடைய வாழ்க்கையில தினந்தோறும் கேட்கிற நல்ல செய்திகளும் உண்டு, துச்செய்திகளும் உண்டு. நல்ல செய்திகளை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷப்படுகிறீர்களோ, சில நேரங்களில் துச்செய்திகள் வரும்போது நம்ம அப்படியே மாறி விடுகிறோம். அது இயல்புதானே, மனுஷர்கள் தானே நாம. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்துவார். இந்த அதிகால வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறது தான், கர்த்தர் உங்களை திடப்படுத்துவாராக. அடுத்த வசனத்திலே, எட்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை, அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். காணும் மட்டும் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை தன் கண்களாலே பார்க்கிற வரைக்கும் அவன் பயப்படாதிருப்பான். அப்படியானால் அவனுடைய இருதயத்தை பயப்படாத இருதயமா மாத்திடுவார் ஆண்டவர். அதான் அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்னால் எதை குறித்தும் பயப்படாத ஒரு இருதயமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். எதை குறித்தும்? ஊழியத்திலே விபத்துகளை நேரடியாய் பார்த்திருக்கிறேன். ரோடுகளிலே வாகனங்கள் இடிபட்டு பயங்கரமான விபத்துகளை சந்தித்தவர்களை, என்னுடைய கார் போய்கொண்டிருக்கும் போது முன்னால் நடந்த விபத்துகளை பார்த்திருக்கிறேன். டூ வீலரில் விபத்துகளை பார்த்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆயிடுவோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பார்ப்போம். நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்மால் செய்ய முடிஞ்ச உதவி அந்த நேரத்தில் செய்ய பார்ப்போம், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய ஜீவன் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தால் அவர் மீண்டும் வருகிறார், அவ்வளவுதான். சில வேளைகளில் ஆஸ்பத்திரிகளுக்கு போகிறோம், அங்க இருக்கிற பேஷண்டுடைய அலறல்கள் கூச்சல்கள் இதை பார்த்த உடனே சிலர் மயங்கி விழுந்துருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கும் நாங்கள் போயிருக்கிறோம். அந்த இடத்திலும் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை திடப்படுத்தியிருக்கிறார், எங்களுடைய இருதயத்தை தைரியப்படுத்தியிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். எந்த துர்ச்செய்தியும் உங்களை பயமுறுத்தாமல் பார்த்து கொள்ளுங்க. இன்றைக்கு இருக்கிற எத்தனையோ காரியங்கள், செய்திகளை கேட்கிறதான சமயங்களிலே அன்பான சகோதரனே சகோதரியே, பயப்படாமல் இருங்கள். கர்த்தர் நம்மை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். யோபுவையும் அவனுடைய வீட்டையும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். இந்த நாட்களிலே கர்த்தரை தேடுகிறதான உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பாராக. ஒரு சிறு ஜபத்தை நான் இப்பொழுது ஏறெடுக்கும்படியா என் மனதிலே வருகிறபடினாலே அப்படியே கண்களை மூடி செபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமுடைய இரட்சகரே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஆண்டவரே,
நான் அவர்களை பார்க்கவில்லை. நாங்கள் இந்த நாட்களை எப்படி ஆகிலும் எங்களுடைய விசுவாசிகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சபையார் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஊழியர்களாயிருக்கிற எங்களுடைய இதயத்தில் இருக்கிற பாரம் எல்லாம் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் தைரியப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அவர்களை நாங்கள் எப்படியாகிலும் திடப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. எந்த விசுவாசிகளும் மன கலக்கத்திலே உடைந்து போய்விடாதபடி இருக்கும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, யோபுவை சுற்றிலும் வீழடைத்தது போல, யோபுடைய வீட்டை வீழடைத்தது போல, இந்த நாட்களிலே சத்துருடைய இந்த வியாதியினுடைய போராட்டங்கள், சத்துருடைய பயங்கரமான ஜீவனை பறிக்கக்கூடிய இந்த வியாதியினுடைய போராட்டங்களை குறித்த நிலைகளை கேள்விப்படுகிற நாங்கள், பார்க்கிற நாங்கள், எங்கள் வாழ்க்கையிலே இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருப்பதாக, அவருடைய இருதயம் உறுதியாயிருப்பதாக இந்த நேரத்திலே ஆண்டவரே நீ உதவி செய்யும். யோபுடைய இருதயம் எவ்வளவு உறுதியாயிருந்ததோ, யோபுடைய இருதயம் எவ்வளவு திடனாயிருந்ததோ, அதுபோல ஆண்டவரே எங்களுடைய எல்லாருடைய இருதயத்தையும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய மக்கள் இருக்க வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் திடனாயிருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உறுதியாயிருக்கட்டும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வசனத்தின்படியே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து வசனத்தை கவனியுங்க. அந்த 112 சங்கீதம் முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில், அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன், அவனை குறித்துதான், கர்த்தருக்கு பயந்து வாழுகிற அந்த மனுஷனை குறித்துதான் இந்த 7 வசனத்திலே துச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான். அன்பான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களாலே அதிகாலையில் தேவனை தேடாமல் இருக்க முடியாது, அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது, அதிகாலையில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்காமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய நீங்கள் தீர்மானிக்க மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே துர்ச்செய்திகளை கேட்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருந்தாலும் முதலாவது சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் திடப்படுத்துவார், உங்களுடைய இருதயம் உறுதியாயிருக்கும். என்னாகமம் 13:33 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. என்னாகமம் 13:33 வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்களை சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். பல நேரங்களிலே நாம இந்த நாட்கள்ல பாருங்க, வதந்திகள் என்று சொல்றோம் இல்லையா, நிறைய வதந்திகள் வருதுங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அரசாங்கத்தை சில நேரத்தில் இந்த வியாதிகளை குறித்த வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்றாங்க. தேவையில்லாத வதந்திகள் எல்லாம் சில நேரத்தில் வருதுங்க. உயிரோடு இருக்கிற மனுஷனை கூட செத்துட்டான்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புறாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருப்பாங்க, உடனே அடுத்த நிமிஷமே அவர் செத்துட்டான்னு வருது. ஒரே பேர் உள்ள ஆள் ஒருத்தருக்கு தான், ஒரு பேர் ஒருத்தருக்கு தான் இருக்குதுமா, இன்னொருத்தருக்கு இருக்காதான். உடனே ஒரு பெரிய மனுஷனுடைய தேவ ஊழியக்காருடைய பேரை போட்டு சமீபத்தில் அவர் இறந்துட்டாருன்னு கடைசியில் அதை போய் யாருன்னு பார்த்தா அவருக்கு இருக்க அதே பேர் தான் அவருக்கு இருக்குது. இறந்தது உண்மைதான், ஆனால் இவங்க நினைச்சது வேற.
இன்னைக்கு நிறைய காரியம் பாருங்க, துர்ச்செய்திய பரப்புற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. தேவையில்லாம எதையாவது சொல்லி சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வதந்திகளையே நம்பி, உண்மை என்னன்னே தெரியாது, யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை நம்பி அடுத்த ஆளை திருட்டு நினைப்பாங்க. நான் சில நேரத்தை அப்படிப்பட்ட ஆட்கள் கேட்பேன், நீங்க அவங்க சொல்றத நம்பி நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க. ரெண்டாவது, நீங்க வந்து இந்த குடும்பத்தில் உள்ள ஆளா, சம்பந்தம் இல்லாத ஆளு, நாங்க பேச வேண்டிய நபர்கிட்ட நாங்க பேசிக்கிறோம், நீங்க விலகி இருந்தா போதும், நீங்க உள்ள வந்தீங்கன்னா எங்க பிரச்சனைக்கு சமாதானம் வராது. சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாத பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, ரோட்டில் போற ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து, சார் நீங்க நியாயம் கேளுங்க சார், 10 வருஷமா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அன்னைக்கு அந்த 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு, நேர்மையா நடந்தால, நியாயமா நடந்தால, படுபாவியா பாக்குற ஆட்களா இருக்கிறாங்க. நான் சில நேரத்தை சொல்லுவேன், நீங்க யாரு அந்த குடும்பத்துக்கு, நீங்க எப்படி யாரு, சொந்தமா தூரத்து சொந்தமா பக்கத்து இல்லைங்க, நான் எதிர் வீடு, எதிர் வீடா, நீங்க எதிர் வீட்டில் பத்திரமா இருங்க, நீங்க போயிட்டு வாங்க. இல்ல பாஸ்டர் நாங்க பேசுறோம், நீ பேசுறான்னா நான் பேச மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் நீ இருந்தீனா இவங்களுக்கு ஒரு காரியத்தை முடிவு பண்ண முடியும். ஏனென்றால் இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற 20 வருஷ பிரச்சனைய 20 நிமிஷத்துல உன்ட்ட சொன்னாங்க பாரு, அந்த 20 நிமிஷத்துல உன்னால புரிஞ்சுக்கொள்ள முடியாது, அம்பட்ட பொய்களாக இருக்கும். ஒருவேளை அந்த 20 நிமிஷத்துல சொல்லப்படுற சில விஷயம் உண்மையா இருக்கும். அதுக்குதான் சொல்றேன், உங்களுடைய சில காரியங்கள் பிறரிடத்தில் போகும்போது வதந்திகளாக போகும், உண்மைகள் உண்மை நிலவரங்கள் தெரியாது. அதில் சில ஆட்கள் சோர்ந்து போனவர் உண்டு. சில ஆட்களை நான் கூப்பிட்டு பேசியிருக்கிறேன், என்னென்று தெரியுமா என்று, வேறு பார்க்கும்படியாக 12 பேரை அனுப்பினதான் நிலையிலே 10 பேர் அந்த தேசத்தை போய் பார்த்து விட்டு வந்து சொல்லுகிறார்கள், எல்லாரும் ஆவலா இந்த செய்தியை கேட்க ஆயத்தமா இருக்கிற நேரத்தில் மெஜாரிட்டியான 10 பேர் துர்ச்செய்தியை சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 பேர் மட்டும் அந்த தேசத்தை குறித்த நல்ல செய்தி உடையவர்களா இருந்தார்கள். யோசுவாவும் காலேபும் அவர்களுக்குள்ளே அவருடைய மனதில் அந்த அதே தேசம், 12 பேரும் ஒரே தேசத்தை பார்த்தார்கள், 10 பேர் பார்த்த விதம் வேற, 2 பேர் பார்த்த விதம் வேற. 2 பேர் விசுவாச கண்களோடு பார்த்தார்கள், 10 பேர் அவிசுவாச கண்களோடு பார்த்தார்கள். அதிகாலையில் நீங்கள் தேடுகிற மனிதர்களாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் விசுவாச கண்களோடு பாருங்க. நீங்கள் கர்த்தரை தேடாதவர்களாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் அவிசுவாச கண்களோடையே பார்ப்பீர்கள். நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை அவிசுவாச கண்களோடு பார்க்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை அதிகமாய் காயப்படுத்திவிடும், உங்களுடைய இதயத்தை காயப்படுத்திவிடும், உங்களுடைய மனதை காயப்படுத்திவிடும், உங்களுடைய சிந்தனையை காயப்படுத்திவிடும். அதிகமாய் நான் சபைக்குள்ளே விசுவாசத்தை குறித்து ஏராளமான பிரசங்கத்தை நான் செய்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். 1989 இருந்து சேத்துப்பட்டு சபைக்கு நான் ஒரு மெய்ப்பதாக இருந்து எத்தனையோ முறை என்னுடைய நடைமுறை அனுபவங்களோடு கூட விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறேன். இந்த விசுவாசம் கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்தது. இந்த விசுவாசத்தை கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில் நடுவிலும் ஆண்டவர் எனக்கு வர்த்திக்க செய்திருக்கிறார். இந்த நாட்களும் அப்படித்தான், ஆராதனைகள் இல்லை, ஆனாலும் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்னுடைய சபை மக்களை கர்த்தர் ஒரு காலம் கைவிட மாட்டார். உங்களை குறித்தும் தேவனுக்கு அபிதமாய் தான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய தேவனை குறித்தும் நான் அப்படித்தான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகளா இருந்தால் இந்த 10 பேர் பார்த்ததுல எதுவும் பொய்யல்ல, அவையெல்லாம் உண்மைதான். அங்கே 33 வசனத்திலே ராட்சத பிறவி இருந்திருக்கிறார்கள். அந்த 33 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பார்வைக்கு நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியலா இந்த ஒப்பிட்டு பார்த்தாங்க. அந்த ஆலயம் நம்மையும் பார்க்கும்போது, சரி நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பார்த்தால்
அவங்களோடு என்ன பார்த்தா எங்கேயோ தொடப்பு குச்ச மாதிரி நாங்கள் இருக்கிறோம். அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தா வாட்டச்சாட்டமாக உயரமா, மஸ்கட்டில் போனால் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் இருக்கிற அந்த ஆட்கள்லாம் பார்த்தா வாட்டச்சாட்டமாக உயரமாக இருக்கிறாங்க. நாங்கள் இன்னமும் அங்கே போய் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆள் போல ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். வர போறவங்களாம் பார்க்குறோம், பயங்கரமான ஆட்களாக இருக்கிறாங்க. அங்கே எருசலேமுக்கு போனால் அங்கே உள்ள மக்களை பார்க்குறோம், அவங்க அப்படி இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள பார்த்துட்டு எங்களை பார்க்குறோம், நாங்கள் சாதாரணமாக தான் இருப்போம். அது எல்லா இடத்துலையும் உள்ள நேச்சர் தானே. அந்த நிலைமையில தான் இந்த பத்து பேர் அந்த ராட்சத பிறவியை பார்த்துட்டு தங்களை பார்க்கும்போது சொல்றாங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொல்லி அதுக்கு மேலுள்ள வசனங்கள்லாம் அந்த இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் பலவான்கள். 28 வசனத்திலே, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள், அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய ஆட்கள்லாம் நாங்க பார்த்தோம். இதுல எந்த பொய்யும் இல்லைங்க, இதெல்லாம் பார்த்தது உண்மைதான். பிரச்சனை இந்த பத்து பேருடைய இருதயத்தில் தான் பிரச்சனை இருந்தது. அவங்க வந்து இங்க பொய்ய சொல்லல, அங்க பார்த்தத சொன்னாங்க. ஆனா சொல்லிட்டு எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள இருந்த அந்த பயத்தை கொண்டு வந்து ஆவலா செய்தியை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாருங்க என்ன நல்ல செய்தி வருமானு இவங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள விதைச்சிட்டாங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா அடுத்தவங்க கிட்ட விசுவாசத்தை விதையுங்க. உங்களுக்குள்ள கர்த்தரை பற்றி நம்பிக்கை இருந்தா மற்றவங்களுக்குள்ள கர்த்தரை பற்றிய நம்பிக்கையை விதைங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா தான் இருக்கும், அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. நீங்க பொய் சொல்றீங்க நான் சொல்ல மாட்டேன். எதை நீங்க பார்த்தீங்களோ அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை ஜெயிக்கக்கூடிய இடம் எது? அதிகாலையில் நீங்கள் ஆண்டவரை தேடின பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அந்த நாளில் நீங்கள் பார்க்கிற அந்த ராட்சத பிறவியை, அந்த நாளில் நீங்கள் பார்க்கிற உங்களை விட பலவான்களை, அந்த நாளில் நீங்கள் பார்க்கிற ஏனோக்கினரை நீங்கள் எப்படி பார்ப்பீர் தெரியுமா? அவிசுவாச கண்களில் அல்ல, விசுவாச கண்களிலே பார்ப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், இந்த பத்து பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே பரப்பினார்கள். எவ்வளவு வேதனை! சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? துர்ச்செய்தியை கேட்கிறதுனால பயப்படான். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 14 முதலாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். எதை கேட்டு? துர்ச்செய்தியை கேட்டு புலம்பினார்கள், அழுதார்கள். நீங்க ஜெபிக்கலையா? அதிகாலையில் ஆண்டவரை தேடலையா? இன்னைக்கு நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் கேட்டு புலம்பிட்டு கிடப்பீங்க, புலம்பல் பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. நீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடலையா? ராத்திரி முழுவதும் அழுதுகிட்டே இருப்பீங்க, தேம்பி 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 அழுவீங்க. எங்க புலம்புறதும் அழுகிறதும் நமக்கு விடுதலை கிடையாதுங்க, ஜெபிக்கிறது தாங்க நமக்கு விடுதலை. சில நேரங்கள சொல்ல பாஸ்டர் ராத்திரியெல்லாம் அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. நான் கூப்பிட்டு சொல்லுவேன், நீ ராத்திரியெல்லாம் அழுததை விட ராத்திரியெல்லாம் ஜெபிச்சிருந்தேன்னா இந்த காலில் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பியே. சாத்தான் ரொம்ப தந்திரமானமே, பிசாசு பயங்கர தந்திரம். அவன் தந்திரம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கணும்னு நினைக்கிறது ராத்திரி உங்களை அள வச்சிருவான். படுக்கிற ராத்திரியெல்லாம் அழு தேம்பி தேம்பி அழுவா, ஐயோ இன்னைக்கு என் புருஷன் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் பிள்ளை சரியில்லையே அழுவீங்க. ஐயோ நாளைக்கு இப்படி இருக்குதே. இந்த அழுகிற நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு அது ஒரு நல்ல ஒரு நேரமாக ஆண்டவர் மாற்றி தருகிறார். விடியற் காலத்திலே கர்த்தர் ஒரு நல்ல சுகவாழ்வை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த ஜனங்களை பார்த்தீங்களா, பத்து பேர் சொன்னதை கேட்ட உடனே ராத்திரி முழுவதும் அழுது, அதுக்கு பிறகு மெஜாரிட்டியான ஆட்கள்லாம் சேர்ந்துகிட்டாங்க. ஜெபம் பண்ணா விட்டா தவறான காரியத்துக்கு மெஜாரிட்டி சேர்ந்து கொள்ளும். நீங்க வந்து அப்படியே மைனாரிட்டி மாதிரி இருப்பீங்க. மைனாரிட்டி யார் தெரியுமா? ரெண்டே ரெண்டு பேர் தான், மற்ற பத்து பேர் மெஜாரிட்டி. இந்த பத்து பேர் சொன்னதை இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அப்படியே அந்த துர்ச்செய்தியை நம்பிட்டாங்க.
இதுவரைக்கும் ஆண்டவர் மோசேயின் தலைமையின் கீழே நம்மை நடத்தி வருகிறாரே, எத்தனை பாதையை கடந்து வந்திருக்கிறோம், எந்த கஷ்டத்தை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு பிரச்சனை கடந்து வந்திருக்கிறோம். அங்கெல்லாம் வேவுக்காரர்கள் அனுப்பல, அதான் அங்க உள்ளது. வேவுக்காரர்கள் அனுப்பாத இடத்திலையும் பிரச்சனை இருந்தது, வேவுக்காரர்கள் அனுப்பாத இடத்திலையும் யுத்தங்கள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. ஆனா அங்கெல்லாம் எப்படி, அங்க போன உடனே ஜெயத்தை கொடுத்தார். இந்த ஒரு இடத்துலதான் வேவுக்காரர்கள் அனுப்பின உடனே இவங்க வந்து சொன்ன இந்த துர்ச்செய்தி இவர்களை அள வைத்தது. அள வைத்தது மாத்திரமல்ல, நாங்க செத்து இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வார்த்தையெல்லாம் மாறுது, எண்ணமெல்லாம் மாறுது. நீங்க ஜெபிக்கலன்னா உங்க வார்த்தையெல்லாம் மாறிடுங்க. எங்க எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் வார்த்தையில வித்தியாசம் இருக்கணும். ஜெபிக்கிறவங்களையும் கண்டுபிடிச்சிருவேன், ஜெபிக்காதவங்களையும் கண்டுபிடிச்சிருவேன். ஜெபிக்கிறவங்களுடைய வார்த்தை என்ன தெரியுமா இருக்கும், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தர் நடத்துவார் பாஸ்டர். அவங்க யார் தெரியுமா, அவங்க கர்த்தரை தேடுறவங்க, அவங்க அதிகாலையில் ஜெபிக்கிறவங்க. அதனாலதான் அவங்க வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரை நடத்துவார், கர்த்தரனை போஷிப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இதை கேட்கிற ஜெபிக்காதால் ஆமா இதே தான் நீங்க சொல்லுங்கிறீங்க. ஏன்னா அவங்க ஜெபிக்கல, அவங்க வார்த்தை அப்படித்தான் இருக்கும். ஆண்டவரை தேடாதவங்க பேசுற வார்த்தை அப்படித்தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறவளா இருந்தால், இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணார்கள் என்றால், இந்த பத்து பேருடைய வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மறுபடியும் எகிப்துக்கு போயிடுவோம், இல்லாவிட்டா இங்கே நாம செத்துருவோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்தில், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார். எல்லாத்துக்கும் தலைவர் இருக்கிறாங்க, நல்லதுக்கும் தலைவன் இருக்கிறாப்ல, கெட்டதுக்கும் தலைவன் இருக்கிறாப்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம திரும்ப எகிப்துக்கு போறதுக்கு மோசே தலைவனா வரமாட்டார். எகிப்தை விட்டு வெளியே பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு தான் மோசே தலைவர். மோசே மரித்த பின்பு அவர்களை பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் யோசுவா தலைவர். இந்த ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நாமே ஒரு தலைவனை தெரிஞ்சு, அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. நீங்க அதெல்லாம் பைபிள்ல நீங்க பார்த்தா தெரியும், கெட்டதுக்கும் ஒரு தலைவன் இருப்பாப்ல, சபைய உடைக்கிறதுக்கு கூட ஒரு தலைவர் இருப்பாப்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, அந்த துர்ச்செய்தி தான். ஒரு இருதயம் துர்ச்செய்தினாலே துர்ச்செய்தியை கேட்கறதுனாலே பயந்துடாதீங்க. அதிகாலையிலே கர்த்தரை நீங்கள் தேடுங்க, அதிகாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்துருங்க. நீங்க பகல்ல ஜெபம் பண்றது உங்க விருப்பம், ஆனா அதிகாலையில் நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். ஊழியர்களே அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க, பகல்ல நீங்க ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆனா அதிகாலையில் நீங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப நமக்கு முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஊழியத்தை நான் கற்றுக்கொண்டது அதுதான். ரெண்டாவது சொல்றேன், முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியர்களா இருந்தா முழங்கால் இருங்க. நான் காலை நேர செய்தியில் சொன்னேன், படுக்கையிலிருந்து ஜெபம் பண்ணாதீங்க, படுக்கை விட்டு இறங்க. நல்ல எவ்வளவு வசதியான பெட்டா இருந்தாலும் அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கிடணும். சுகமாத்து பெட்டிலேயே முழங்கால் படப்படாது இயேசுவின் நாமத்தினால். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. என்ன நீங்க கேலி பண்ணாலும் பரவாயில்ல, என் முதுகு பின்னால பேசினாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். பெட்டை விட்டு கீழே இறங்கி முழங்கால் போட்டு 1 மணி நேரம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணி பாருங்க. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும், எல்லா பாவ கட்டுகளையும் அறுப்பார், பிசாசுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து விடுவார். ஆனால் பலவீனமா இருந்தா, உங்களுடைய பலவீனத்து நிமித்தம் நீங்க எப்படி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் அதை கேட்பார். எனக்கு 63 வயது ஆகிறது, இன்றைக்கும் என்னுடைய ஜப நேரத்தில் முழங்கால இருப்பேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேனே, எவ்வளவு நேரம் முழங்கால என்னால் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் இருப்பேன். சில நேரத்தில் என்னால் 10 நிமிஷம் தாங்க இருக்க முடியும், அதுக்குள்ளே என் முழங்கால் வலிக்கும். அப்போ நான் எழும்பிடுவேன், நடந்து ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்தில் எனக்கே ஆச்சரியமா இருக்கும், 2 மணி நேரம்லாம் நான் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். அது சில சூழ்நிலைகளில் அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் நான் அதிகமாக விரும்புகிறதுனா
முழங்காலில் இருந்து ஜபிக்கணும். ஏன்னா அந்த முழங்காலுடைய ஜபத்தினுடைய அந்த விசேஷித்த சிறப்பு தன்மை என்னன்னு எனக்கு தெரியும். சபையாரை கூட இப்போ முழங்காலில் தான் ஜபிக்க வச்சிருக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் வித்தியாசமா நடத்தி இருக்கிறார். கர்த்தரை தேடுங்க, உங்க வாழ்க்கையில் அது மிக அவசியம். துச்செய்திகள் வரத்தான் செய்யும். கடைசி காலங்களிலே உங்களுடைய மகனை பற்றிய துச்செய்தி வரலாம், மகளை பற்றி வரலாம், குடும்பத்தை பற்றி வரலாம், சபையை பற்றி யாராயும் துச்செய்தியை சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து இந்த துச்செய்தி என்கிறதான நிலைக்குள்ளே அது என்னை பயமுறுத்துகிற நேரத்தில் என்ன இந்த பயத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், நீங்களாக்கிவிட்டார். அப்சலோம் ராஜாவாக போகிறான். தாவீதே, உன்னுடைய மகன் அப்சலோம் ராஜாவாக போகிறான், அது ஒரு துச்செய்தி. அந்த நேரத்தில் தாவீது ஓட வேண்டியதாக தான் இருந்தது, ஆனாலும் ஜபத்தோடு போயிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நடந்தது என்ன? அப்சலோம் தோற்று போனான். தாவீது முதிர் வயது வரைக்கும் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். கர்த்தரை தேடின பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த பிரச்சனை வந்தாலும் சில காலங்கள் மட்டும்தான் மின்மினி பூச்சி போல அது மினுக்கும். கிராமங்களை பார்த்தால் இரவு நேரத்தில் அதுக்கு ஒரு அந்த பூச்சிக்கு பேர மின்மினி பூச்சி தான். அப்படி பழிச்சு 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 பழிச்சுன்னு தெரியும், கொஞ்ச நேரத்தில் அது செத்து விழுந்துடும். அதுபோல சில நேரங்களிலே சில காரியங்கள்லாம் அப்படிதான் தெரியும். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடிவிட்டால், கர்த்தர் உங்களுக்கு தீர்மானித்திருக்கிறவைகள், முன் குறித்திருக்கிறவைகள், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டவைகள் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றுவார். என்னாகவும் 14:37 வாசிக்க கேட்போமாக. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த துச்செய்தியை சொன்னவர்கள் வாதையினால செத்தார்கள். ஆண்டவர்களுக்கு முடிவு உண்டாக்கிட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அதிகால வேளையிலே கர்த்தரை தேடி உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச கண்களோட பாருங்க. கர்த்தர் எல்லா நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா நிலைகளிலும் கர்த்தர் ஒரு மாறுதலை ஆண்டவர் தருவார். மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 6:12 வாசிக்க கேட்போமாக. நெகேமியா 6:12 வாசிக்க கேட்போமா. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நெகேமியா தெரியுமா, அவர் ஜெபித்தவர். 1 அதிகாரத்திலே எருசலேமின் நிலைமையை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவர் ஜெபித்தார், உபவாசித்தார், மன்றாடினார். ஜெபம் பண்ணாம எருசலேமுக்குள்ள வரல, ஜெபம் பண்ணி தான் எருசலேமுக்குள்ள வந்தார். எதையாவது கட்ட ஆரம்பிச்சா ஜெபம் பண்ணி ஆரம்பிங்க, அது ரொம்ப முக்கியம். இப்ப இங்க வந்தபோது அந்த 12 நெகேமியா சொல்றார், தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான். ரெண்டாவது சொல்றேன், சில நேரங்களில் தீர்க்க தரிசனங்களே இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பயமுறுத்துகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற தீர்க்க தரிசனங்களை சொல்ல வேண்டாம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனமாக இருந்தால் பரவாயில்லை. சில ஆட்களை தீர்க்க தரிசனமே பயமுறுத்தி வைத்திருக்கிறது. அதுக்காக எப்ப பார்த்தாலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னோடு பேசினார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், இதை தானே மெஜாரிட்டியான ஆட்கள் கேட்கிற விரும்புறாங்க. நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் வந்து அதை விரும்புகிறவன் கிடையாது. சில நேரங்களில் ஆண்டவர் உண்மையாகவே சிலருடைய வாழ்க்கையில் அதை செய்கிறார்.
அதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லாமலே கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். நான் தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவருக்கு ஆசீர்வாதம் நான் வரமாட்டேன். அவர் உண்மையாக அதிகாலையில் ஆண்டவர் தேடுறவராக இருந்தால் வேத வசனத்தின்படி அவர் ஆசீர்வதிப்பார். அவரை வாழாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றதுனால அவர் தலையாக போறதும் கிடையாது, அவர் மேலாக போறதும் கிடையாது. அவர் ஆண்டவரை தேடுனா, அவர் ஜோ மன்னா, அவர் உபவாசம் பண்ணா, யாரும் அவரை பற்றி ஆசீர்வதித்து ஜோ பண்ணாமலே அவர் நூற்றுக்கு நூறு ஆசீர்வாதமா இருப்பார். ஆனால் பல நேரங்களிலே சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்தால் அவர்களை பயமுறுத்தி விடுகிற தீர்க்க தரிசனமாய் மாறு. தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். தயவு செய்து நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற நேரத்திலே அங்கே 9 வசனத்திலே பார்க்கிறோம், அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு, அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி, எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பாருங்க. அவர்களை நெகேமியாவும் நெகேமியாவோடு கூட வேலை செய்கிற ஆட்களை பயமுறுத்துவதற்கு தீர்க்க தரிசனத்தை பயன்படுத்தினார்கள். தீர்க்க தரிசனத்தினாலே நெகேமியாவும் நெகேமியாவோடு வேலை செய்கிற ஆட்களையும் பயமுறுத்தி அந்த வேலையை ஸ்டாப் பண்ணணும். அந்த வேலை நடக்கக்கூடாது. இதுதான் உங்களுக்குள்ள இருந்தது. அப்போ நெகேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே வேலையை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சாங்க. அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே செமையா இந்த மனுஷன் வந்து நெகேமியாவோடு பேசுகிறார், நாம் இருவரும் தேவனுடைய வீடாகி ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டுவோம். இன்னைக்கு ராத்திரி உண்மை கொன்று உண்மை கொல்ல போறாங்க. இரவில உண்மை கொண்டு போற, ராத்திரியில உண்மை கொல்ல வருவாங்க. யாரு? இந்த மனுஷன் வந்து இந்த சமயா சொல்றான், பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்றான். ஆண்டவர் பேசல. ஏன்றால் இவனுக்கு கூலி கொடுக்கப்பட்டது. இவ்விதமான ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு தொபியா, நான் வாசித்த அந்த வசனத்துல தொபியாவும் சந்தலாத்தும் பணம் கொடுத்து நெகேமியாவிட்ட போய் நீ இப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லு, இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்ல போறாங்க, அதனால கதவெல்லாம் பூட்டி பத்திரமா வீட்டுக்குள்ள இரு. ஜெபிக்கிற மனுஷன் பகுத்தறிய தக்கதான நிலையில் இருக்கணும். ஆவிக்குரிய வரங்களை பெற்ற பிள்ளைகளாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கணும். எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. உங்க நெகேமியாவுக்குள்ள அந்த ஜப ஆவி இருந்தபடினாலதான் இந்த சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் உண்மையா பொய்யா என்பதை அவன் உடனடியாய் புரிந்து கொண்டான். தீர்க்க தரிசனங்களை சில நேரங்கள் உங்களை வாழ்க்கையிலே பயமுறுத்தும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் சொல்கிறார் அந்த 12 வசனத்தில், அவனுக்கு எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்று நான் அறிந்து கொண்டேன். 13 வசனத்திலே, நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்கிறதற்கும், என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்தார்கள். பணம் எங்க பேசு பார்த்தீங்களா? பணம் வாங்கிட்டு பொய்த்திருக்கிறது சொல்லிட்டு எல்லாம் இருக்கப்படாது. இயேசுவின் நாமத்தினால பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் பேசினதை மட்டும்தான் சொல்லணும். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். பணத்துக்காக சும்மா கதை விடுற தீர்க்க தரிசனம் இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனமே தீர்க்க தரிசனங்கள். அடியேன் ஊழியத்திலே ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பாடல்கள், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளே பல நேரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக ஜனங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கர்த்தரை உயர்த்துகிறேன். என்னால் ஏதும் ஆகும் என்று என்னுடைய மனதில் கூட சிந்திக்கிறது இல்லை. எப்பொழுதும் கர்த்தருக்கே கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே ஜெபிக்கிற பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனங்களை குறித்த காரியத்திலே எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள். உங்களை பயமுறுத்துவதற்கான ஒரு தீர்க்க தரிசனமா அல்லது உண்மையாகவே என்னை உணர்த்துவதற்கான தீர்க்க தரிசனமா, என்னை மாற்றுவதற்கான தீர்க்க தரிசனமா? இந்த தீர்க்க தரிசனத்தினாலே குடும்பத்திலே மாறுதல்கள் ஏற்பட போகிறதா என்பதை அறியக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாவிட்டால் யாராகிலும் பணம் கொடுத்து இப்படிப்பட்ட
தந்திரமான வேலைகளை செய்யக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். மற்ற நாட்களிலே இவைகளை குறித்து நான் தெளிவாய் இன்னும் அதிகமாய் பேசுவேன். என்னுடைய நேரம் முடிகிறபடினாலே இந்த வார்த்தைகளை நான் சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், 14 வசனத்திலே, என் தேவனே தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செயல்களுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியான எனக்கு பயம் உண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். இதுதான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்ல, நிறைய தீர்க்கதரிசிகள் சேர்ந்து இந்த நெகேமியாவ எருசலேமின் அலங்கத்தை கட்ட விடாதபடி, ஜனங்களுடைய நிந்தை நீக்க விடாதபடிக்கு அவர்கள் பயன்படுத்தின பயங்கரமான ஆயுதம் பணம் கொடுத்து பொய் தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்ல. அந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு பயம் உண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஆனா அடுத்த வசனத்துல எல்லாத்தையும் கர்த்தர் முடிக்க வச்சிட்டார். அந்த தீர்க்க தரிசனத்துல நெகேமியா பயப்படல, நெகேமியா கலங்கல. அன்பான சகோதரனே, சகோதரியே, ரெண்டு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை தேடி தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உபவாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய இருதயம் திறனா இருக்கும், உங்களுடைய இருதயம் உறுதியா இருக்கும், எந்த துர்ச்செய்தினாலே நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். அடுத்ததாக, மற்ற எந்த தீர்க்க தரிசனங்களும் உங்களை பயமுறுத்தி விடாது. நல்ல உண்மையான தீர்க்க தரிசனத்திற்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனத்தின்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நான் இந்த ஊழியத்தின் பாதையிலே என்னுடைய அனுபவத்தை சொல்லி என்று செய்தியை முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய தகப்பனாருடைய சபையிலே விசேஷ கூட்டம் நடத்தப்படுகிறதான சமயத்தில் ஒரு தேவ மனுஷர் வந்து எங்களுடைய சபையிலே எங்களுடைய தகப்பனாருடைய காலத்திலே விசேஷ கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அப்படி விசேஷ கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே ஒரு தேவ மனுஷன் ஆராதனை முடிவிலே விசுவாசிகள் எல்லாருக்கும் ஜெபமணி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே என்னுடைய தாயார், மகனே நீயும் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பினாங்க. நாங்கள் போய் அவரிடத்து நின்று அவர் என் தலையின் மேல் கை வைத்து எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். மகனே, நான் தான் எங்கள் அப்பாவுக்கு நான் மகன், அவருக்கு தெரியவே தெரியாது. நானும் சபையில் ஒரு விசுவாசி நினச்சிதான் என் தலைமையில் கை வச்சு அவர் ஜெபம் பண்ணார். அப்படி அவர் ஜெபம் பண்ணும் சொன்னார், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார். நான் இப்போ SLC முடிச்சேன்னு நினைக்கிறேன், உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதுக்கு பிறகு சொன்னார், நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பிறகு இந்த தகப்பனாருடைய ஊழியத்தை நீ தான் செய்ய போற. இந்த மறைமுகமாக தகப்பனாருடைய ஊழியன்ற வார்த்தை பாஸ்டர் முதல் இப்படி சொன்னார் இப்படி சொல்றாரு நினைச்ச கூடாது. மறைமுகமாக கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைத்து உன்னை இந்த இடத்துக்குள்ளேயே ஆண்டவர் கொண்டு வருவார் என்று அவர் சொன்னார். நான் அவர் சொல்லும் போது என் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டேன். நம்மளாவது ஊழியத்துக்கு வருகிறதாவது, ரெண்டாவது இந்த இடத்துக்கு வருகிறதாவதா அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளே அவர் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது என் மனதுக்குள்ளேயே நான் சிரித்தேன். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். என் வாழ்க்கையில் என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். எங்க அப்பா சொல்லி நான் ஊழியத்துக்கு வரல, எங்க அம்மா சொல்லியும் ஊழியத்துக்கு வரல, கர்த்தர் சொல்லி தான் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியக்காரர்கள்லாம் கர்த்தர் சொல்லி ஊழியத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கர்த்தர் உங்க ஊழியத்தை ஆஸ்வதிப்பார். நீங்க மற்றவங்க சொல்லி வந்தீங்கன்னா உங்க ஊழியத்தில் சில பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நான் அந்த பகுதிக்கு போக விரும்பல. நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள், ஊழியத்தை விரும்பாத ஒரு ஆள், கர்த்தரை அழைத்தார். அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்க்கையில் நிறைவேறினது. அதுக்கு பின்பு மதுராந்தகத்திலே ஊழியம் செய்தேன். பாடி வெஸ்டர்ன் நகர் பகுதி அந்த பாடியிலே ஊழியம் செய்தேன். வெஸ்டர்ன் நகரில் பஸ் டிப்போ இருக்கு பாருங்க, அந்த பக்கத்தில் நான் ஊழியம் செய்தேன். மதுராந்தகம் வெஸ்டர்ன் நகர் பகுதி, அப்போ அன்றைக்கு பாஸ்டர் தாமஸுடைய சர்ச்சு கிடையாது, அங்கே நான் ஊழியம் செய்தேன். அதுக்கு பிறகு நான் கோயம்பேட்டில் ஊழியம் செய்தேன். அப்போது அந்த தேவ மனுஷன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் உடனே நிறைவேறிச்சா?
77 இருந்து ஊழியத்துக்கு வந்தனே, அவர் சொன்னாரு சேட்பட்டில் ஊழியத்துக்கு இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு நீ வருவப்பா அப்படின்னாரு. 77 89 வருஷம்தான் சேத்துப்பட்டு ஊழியத்தை. அப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை கத்த நிறைவேற்றினார். ஆகவே என் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது. உண்மையான தீர்க்க தரிசனம் என்னன்னு எனக்கு தெரியுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதுபோல நிறைய தீர்க்க தரிசனம், மற்ற நல்ல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்ட தீர்க்கதர்சிகள் தெளிவா அந்த தீர்க்க தரிசனம் அது 100% உண்மையானது. நான் பேசுறது கள்ள தீர்க்க தரிசனத்தை தான் சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதீங்க. கள்ள தீர்க்க தரிசனங்கள் நம்மை பயமுறுத்தும், உண்மையான தீர்க்க தரிசனம் நம்மை தேற்றும், நம்மை உணர்த்தும், நம்மை எச்சரிக்கும். அதான் உண்மையான தீர்க்க தரிசனம். கள்ள தீர்க்க தரிசனம் எப்பவுமே நம்ம பயமுறுத்தும், சில நேரத்தில் அது நம்மளை பரவசப்படுத்திடும். இந்த அதிகால வேளையில் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை தேடுங்க. கர்த்தருடைய இதயத்தை திடப்படுத்துவார். அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, சர்வல்லமுள்ள இரட்சகரே, இந்த அதிகாலை வேளையில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை அதிகாலை வேளையில் படுக்கையிலிருந்து எழும்பாமல், ஒருவேளை அவருடைய களைப்பு நிமித்தமாக இந்த பகற்காலத்திலே எப்பொழுதாகிலும் நேரம் கிடைக்கும் போது இந்த யூடியூபின் மூலமாக அடியனுடைய செய்தியை கேட்கத்தக்கதான வாய்ப்புகள் வரும்போது இந்த செய்தி அவருடைய இருதயத்தை தொடுவதாக, அவருடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் பேசும். ஆண்டவரே, நாங்கள் கடைசி நாட்கள் இருக்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க கர்த்தரை உதவி செய்யும். நாங்கள் மற்றவர்களோடு பேசும்போது நல்ல செய்திகளை பேச எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஊழியர்கள் எல்லாரையும் நீர் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பி, அடியனை நிரப்பி, எங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவர்களை உணர்த்தத்தக்கதாக, பாவத்தை விட்டு விலகத்தக்கதாக, எச்சரிப்பை உண்டாக்கத்தக்கதான தீர்க்க தரிசனத்தை கொடுத்து தேவன் பக்கமாக, ஜீவனுள்ள தேவன் பக்கமாக ஜனங்களை திருப்பி கொண்டு வரத்தக்கதான தீர்க்க தரிசிகளாய் எங்களை மாற்றும்படியாக இந்த காலவெளியிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் இந்த நாட்களிலே பயப்படாமல் திடமனதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.